கோயிற்பதிகம். இப்பதிகம் வாதவூர் அடிகள் தாம் பெற்ற சிவ அனுபவமாகிய அதனை கொண்டு இறைவனுடைய அருளார் இன்பத்தின் இயல்வினை புலப்படுத்தும் நிலையில் அருளி செய்யப்பட்டது. இப்பதிக பாடல் அந்தாதி முறையில் அமைந்தது. திருப்பெருந்துறையில் குருவாய் எழுந்தருளிய எம்பெருமான் ஐம்புல வழியை அடைத்து புலன் வழி செல்லும் என்னை தடுத்து ஆண்டு என் உள்ளத்துள் ஜோதியாக அமுதமாக உள்ள பெருமானே என்னை காண எழுந்தருளுங்கள் என்ற வகையிலே பாடப்பெற்றது. மாறி நின்று என்னை மயக்கிடும் பஞ்சப்புலன்னைந்தின் வழியடைத்து மாறி நின்று என்னை மயக்கிடும் பஞ்சப்புலனைந்தின் வழியடைத்து அமுதே ஊறி நின்று என் உள் எழுப்பரஞ்சோதி உள்ளவாக காண வந்தருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துரை உரை சிவனே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே ஏயே என்னுடைய அன்பே அன்பினால் அடியேன் ஆவியோடாக்கை அன்பினால் அடியேன் ஆவியோடாக்கை ஆனந்தமாய் கசிந்துருகர் என் பரம் அல்ல இன்னருள் தந்தாய் என் பரம் அல்ல இன்னருள் தந்தாய் யான் இதற்கிளன்போர் கைமாறு முன்புமாய் பின்பும் முழுதுமாய் பரந்த முத்தனே முடிவிலா முதலே தென் பெரும் துறையாய் சிவபெருமானே சீருடை சிவபுரத்து அரசே அரைசனே அன்பர்க்கு அடியனேன் உடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரைபுரை கனிய புரைபுரை கனிய புகுந்து நின்று உருக்கி பொய்யிருள் கடிந்தமை சுடரே திரைபொரா மன்னும் அமுதத்தெண்கடலேயே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்ந்தே உணர்ந்த மாமுனிவர் கும்பரோடொழிந்தார் உணர்வு கொண்டேவரும் பொருளேயே இணங்கிலியல்ல உயிர்கட்கும் உயிரே என பிறப்பருக்கும் எம் மருந்தே திணிந்ததோரோடே தெளிந்தது வெளியே திருப்பெருந்துரை உரை சிவனே பே குணங்கள் நாம் இல்ல இன்பமே உன்னை துருகினே இனி என்ன குறையே இனி என்ன குறையே குறை
நிறைவிலா நிறைவே கோதிலாகமுதே ஈரிலா கொழுஞ்சுடக்குன்றே மறையுமாய் மறையன் மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து எல் மனத்திடை மன்னிய மன்னே சிறைபெறா நீர்போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துரை உரை சிவனேயே இறைவனேயே நீ என் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை என் இறக்கே நீ இறந்திறந்துருக என் மனத்துள்ளே எழுகின்ற சோதியே இமயோ சிறந்த நில் போலியும் கமல செவடியாய் திருப்பெருந்துரை ஊரை சிவனே நிறைந்தலாகாயும் நீர் நிலம் தீக்கால் ஆயவை அல்லையாய் ஆங்கே கரந்ததோருவே கழித்தனன் உன்னை கண்ணுற கண்டு கொண்ட என்றே இன்றனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மையே நினைப்பற நினைந்தேன் நீ அலால் பிரிது மற்று இன்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துரை உரை சிவனேயே ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை யார் உன்னை அறியகிற்பாரே யார் உன்னை அறியகிற்பாரே ஏ பார்ப்பதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து பரந்ததோர் படரொளி பரப்பேயே நீருத்தியே நினைவதேலறிய நின்மல நின்னருள் எள்ளே சீருரு சிந்தை எழுந்ததோர் தேனே திருப்பெருந்துரை துறை சிவனே யாருறவனக்கு இங்கு ஆரயம் உள்ளார் ஆனந்தம் ஆக்குங்கள் சோதி ஆனந்தம் ஆக்குங்கள் சோதி தோன்றும் உருவமே அருவாம் ஒருவனே சொல்லுதற்கு அறிய ஆதியே நடுவே அந்தமே பந்தம் அறுக்கும் ஆனந்தமாகடலே தீதிலாக நன்மை திருவருள் குன்றே திருப்பெருந்துரை உரை
சிவனேயே, யாது நீ போவது ஓர் வகையே, எனக்கு அருளாய் வந்து நின்று இணையடி தந்தே. தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கராக ஆர்கோலோ சங்கரா ஆர்கோலோ சதுரர் அந்தம் ஒன்று இல்ல ஆனந்தம் பெற்றேன். யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துரை உரை சிவனேயே, எந்த ஏச உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இளங்கோர் கைமாறேன்.